வெல்கம் டு த கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அரேஸ் தாங்க. அந்த அரேஸ்ல நேற்று சிங்கிள் டைமென்ஷனல் அரேவை பற்றி வீடியோஸ் போட்டோம் இல்லைங்களா, இன்னைக்கு டபுள் டைமென்ஷனல் அரேனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். சரிங்க, இப்போ ஒரு டபுள் டைமென்ஷனல் அரேவை எப்படி டிக்ளேர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? ஓகே சரி, இப்போ டபுள் டைமென்ஷனல் அரேனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் டு ஸ்டோர் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் தாங்க. நிறைய வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு அரே தான் டபுள் டைமென்ஷனல் அரே. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ரோ வைஸாகவும் காலம் வைஸாகவும் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அதாவது இந்த மாதிரி ஃபார்மேட்டில், இதுக்கு பேர் மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டேபிளேஷன் ஃபார்மேட்டு, அதாவது ரோ வைஸாகவும் இப்படி வர்றது ரோ, இப்படி வர்றது காலம். சரிங்களா, ஒரு வேல்யூவை ரோ வைஸாகவும் காலம் வைஸாகவும் சொல்லி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டபுள் டைமென்ஷனல் அரேவை நம்ம பயன்படுத்தணுங்க. சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன டேட்டா டைப்புன்னு சொல்லணும், வேரியபிள் நேம் என்னன்னு சொல்லணும், எத்தனை ரோ யூஸ் பண்ண போகிறீங்க, எத்தனை காலம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லணுங்க. இது ரோ, இது காலம். யூஸ்வலாக நம்ம எல்லா ப்ரோக்ராம்லையுமே இதுக்கு முன்னாடி நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் அசைன் பண்ணணும் அப்படின்னா நேம் ஆஃப் 20 அப்படின்னு நான் நிறைய ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. அதாவது நேமுங்கிற ஒரு வேரியபிளுக்கு 20 ஸ்பேஸ் அலாட் பண்ணு மெமரியில் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ எப்படி அலாட் பண்ணியிருக்கோன்னா இவ்வளோ நாள் இந்த போர்ஷன்ஸ் மட்டும் அலாட் ஆகிருக்கோங்க. அதாவது இந்த ஒரு ரோ மட்டும், ஒரு ரோவில் 20 ஸ்பேஸ் அலாட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் 5,20 அப்படின்னு சொன்னதுனால, அதாவது 5 rows இந்த மாதிரி எத்தனை ரோ, 5 rows, ஒவ்வொரு ரோக்கும் 20 ஸ்பேஸ் அலாட் ஆகிருக்கும். அதுதான் நான் ஹைஃபன் போட்டுட்டு 20 கொடுத்துட்டேன். சரிங்க, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஸ்பேஸை அலோகேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த ஒரு ரோக்கும் ஒரு சப்ஸ்கிரிப்டட் வேரியபிள்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த 0 to 4 வரைக்கும் சப்ஸ்கிரிப்டட் வேரியபிள் அதுவே இஷ்யூ பண்ணிக்கும் ஒவ்வொரு ரோக்கும். அடுத்தது காலமுக்கு அதே மாதிரி 20 வரைக்கும் சப்ஸ்கிரிப்டட் வேரியபிள்ஸ் அதுவே இஷ்யூ பண்ணிக்கும். சரிங்களா, இந்த 2 சப்ஸ்கிரிப்டட் வேரியபிள்ஸுமே யூஸ் பண்ணி தான் இந்த பிளேஸில் நம்ம ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு க்வெஸ்சனோட வந்திருக்கேன் பாருங்கள். ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ஸ்டோர் 5 names அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கிறேன். 5 names ஸ்டோர் பண்ண டு யூஸ் ஏ அரே அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அரேஸை யூஸ் பண்ணி 5 பேரோட நேம்ஸை வாங்கி ஸ்டோர் பண்ண போகிறோம். வேணும்னா அதை மறுபடியும் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு நான் அரேவை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, எப்படி நேம்ஸை வாங்கி இதில் ஸ்டோர் பண்ணுறது, எப்படி எடுத்து பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ப்ரோக்ராமாக எழுதலாம் வாங்க. என்னோடய ப்ரோக்ராமை நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். வழக்கமாக யூஸ் பண்ணுற 2 header files லிங்க் பண்ணிட்டேன். அடுத்தது மெயின் ஓப்பன் பண்ணியாச்சு. மெயினில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அது கேரக்டர் டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். நேம் ஆஃப் 5, எனக்கு 5 names தானே ஸ்டோர் பண்ணணும்னு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. 5 பேருக்கு 5 rows அலாட் பண்ணிட்டேன். செகண்டாக சொல்கிறது காலம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 20. அது எதுக்குன்னா ஒவ்வொரு நேமும் 20 letters வரைக்கும் நான் கொடுத்துக்கலாம். 20 letters தான் கொடுக்கணும்னு இல்லை, 20 வரைக்கும் கொடுத்துக்கலாம். சரிங்களா, சின்ன நேம்லேருந்து பெரிய நேம் வரைக்கும், அதாவது 20 characters நான் யூஸ் பண்ணிக்கலாம். இது டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் அரே டிக்ளேர் ஆகிட்டுருக்கோம். அடுத்தது இப்போ நான் 5 names வாங்கிறதுக்கு ஒரு லூப்பை யூஸ் பண்ணணும். நான் ஏதாவது ஒரு லூப்பு, நம்ம 3 loops பார்த்துருக்குறோம் ஆல்ரெடி. வைல் லூப்பு பார்த்துருக்கோம், டூ வைல் லூப்பு பார்த்துருக்குறோம், ஃபார் லூப்பு பார்த்துருக்குறோம். அதில் எந்த லூப்பு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லூப்புக்கு ஒரு வேரியபிள் வேணும், நான் ஐன்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டேன். இப்போ மெசேஜை டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். என்டையர் நேம்ஸ் 1 by 1 அப்படின்ற ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். இது எதுக்கு அப்படின்னும், நம்ம இப்போ 5 names வாங்கணும் இல்லையா, வாங்கிறதுக்கு 1 by 1 என்டர் பண்ணுன்னு சொல்கிறேன். அதை வாங்கிறதுக்கு ஒரு லூப்பை பயன்படுத்துகிறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு 3 loops பார்த்துருக்குறோம். 1 while loop, இன்னொன்று 2 while loop, இன்னொன்று 4 loops. நான் இப்போ 4 loops பயன்படுத்தியிருக்கிறேன். சரிங்களா, டிக்ளேர் பண்ண இந்த வேரியபிளுக்கு 0 இனிஷியலைஸ் பண்ணிவிட்டேன். அந்த 0 5 விட சின்னதாக இருந்ததுன்னா கண்டிஷன் கரெக்டாக இருந்ததுன்னா உள்ளே வரும். இப்போ நான் 0 தானே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், அப்போ கண்டிஷன் கரெக்டு, 0 5 விட சின்னது. இப்போ டைரெக்டாக உள்ளே வரும். உள்ளே வந்தால் கெட்டேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நேமு வாங்கியிருக்கேன். நேம் நம்ம இதுக்கு முன்னாடி வெறும் நேம்னு மட்டும் சொல்லியிருப்பேன், இப்போ நேம் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது டபுள் டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஐ பொசிஷனில். இப்போ நான் இங்கே ரோவை மட்டும் மென்ஷன் பண்ணுறேன், ரோவோட சப்ஸ்கிரிப்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறேன். அதாவது நேமில் ரோ பொசிஷன் என்னமோ அந்த ரோ பொசிஷனை இங்கே சொல்லியிருக்கேன். ரோ பொசிஷன் இப்போ ஐ, அதாவது நம்ம 5 rows அலாட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, 5 rows 20 spaces அலாட் பண்ணியிருக்கிறோம். அதில் முதல் ரோவில் இப்போ நான் என்டர் பண்ண நேமை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோம். இந்த ஃபார்க்கு கீழே கர்லி பிரேஸ் போடலைங்க. இப்போ இந்த ஒரு லைனை மட்டும் செய்துட்டு மேலே போகும். இப்போ ஐயோட வேல்யூ 0 1 increment ஆகும், 1 எடுத்துகிட்டு உள்ளே வரும், மறுபடியும் நேமை வாங்கும். இது மாதிரி இந்த லூப் எத்தனை வாட்டி போகும், 5 times repeat ஆகும்.
போகும்போது இப்படி தான் போகணும்னு சொல்லியிருக்கேன். ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டிஷன் செக் பண்ணோம், செக் பண்ணிவிட்டு உள்ளே வரும். ஃபஸ்ட்டு டைம் என்ட்ரு ஆகும்போது மட்டும்தான் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு கண்டிஷனை செக் பண்ணும். ரிமைனிங் டைம்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம், இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு உள்ளே வரும். சரிங்க, இப்போ இங்கே அடிஷ்னலாக இன்னொரு லைன் யூஸ் பண்ணி அதை கமெண்ட்டுன்னு போட்டு வச்சுருக்கேன் நான். ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் எஸ் நேம் ஆஃப் ஐ, இந்த கெட்டஸ் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக இந்த லைனையும் யூஸ் பண்ணலாம். நான் ஏன் இதை கமெண்ட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு அப்படின்னா, உங்களுக்கு டிஃப்ரென்ஸை காட்டணுன்றதுக்காக இதை கமெண்ட் பண்ணிட்டேன். இதையும் யூஸ் பண்ணலாம், இதையும் யூஸ் பண்ணலாம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் சொல்கிறத விட சிஸ்டமில் உங்களுக்கு பார்த்தோம்னா கிளியராக புரியும். இப்போ நான் இருந்தாலும் சொல்கிறேன், ஸ்கேனர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட நேம் ரன் பண்ணும்போது நான் க்வெஸ்சன் கேட்கும்போது நான் என்னோடய நேம் என்டர் பண்ணுறேன். இப்போ வி கொடுத்துட்டு ஸ்பேஸ் வச்சுட்டு கலை அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இப்படி கொடுக்குறேன். அல்லது இப்போ என்னோடய நேம் கலை ஸ்பேஸ் விட்டுட்டு வாணி இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த வீக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நேம் கொடுத்தாலும் சரி, அல்லது என்னோடய நேமே ரெண்டு நேமாக இருக்குது இடையில் ஸ்பேஸ் விட்டு கொடுக்கணுன்னாலும் சரி, இந்த ஸ்கேனர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோன்னா இதை இப்படி கொடுத்தோன்னா இந்த வியை மட்டும்தான் வாங்கிக்கும், இந்த போர்ஷன்ஸை வாங்காது. இந்த மாதிரி கொடுத்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு நேமை மட்டும்தான் வாங்கிக்கும், இந்த போர்ஷனை வாங்காது. அதாவது ஸ்பேஸுக்கு முன்னாடி இருக்கிறத மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். அதுவே நான் கெட்டஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன்னா, இந்த ஸ்பேஸோடு சேர்த்து ஒரு லைனில் நீங்கள் என்ன என்டர் பண்ணுறீங்களோ அந்த லைன் முழுசாக எடுத்துக்கும். சரிங்களா, அந்த ஒரு லைனில் என்டர் பண்ணுற பேரை வாங்கி ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கோங்க. அதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம ஸ்கேன் யூஸ் பண்ணோன்னா இனிஷியலெல்லாம் கொடுக்க முடியாது, இந்த மாதிரி டபுள் நேம் எல்லாம் கொடுக்க முடியாது. அதுவே கெட்டஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். சரி, இப்போ இது ஃபைவ் நேம்ஸ் வாங்கியாச்சு. இப்போ அடுத்தது பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன். அவ்வளோதான், வாங்கின நேமை அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கும் மறுபடியும் ஒரு லூப் யூஸ் பண்ணுறேன். லூப் யூஸ் பண்ணுறது முன்னாடி மறுபடியும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். டபுள் ஸ்லாஷ் எதுக்கு கொடுத்துருக்கேன், ரெண்டு ஸ்லாஷ் எனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வாங்கி முடித்தோம் இல்லையா, பக்கத்துலேயே கீழே பிரிண்ட் பண்ண வேணாம், ஒரு கொஞ்சம் கேப், ஒரு ரெண்டு லைன் கேப் விட்டுட்டு கீழே பிரிண்ட் பண்ணணுன்றதுக்காக ரெண்டு ஸ்லாஷ் எண். நீங்கள் அதே போல் இங்கே பின்னாடியும் ரெண்டு ஸ்லாஷ் எண் கொடுத்துக்கலாம். இந்த மெசேஜ் இந்த டைட்டிலுக்கு கீழே ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேல்யூ பிரிண்ட் ஆகணும்னு கொடுத்துக்கலாம். அல்லது இங்கே இன்னொரு பிரிண்ட் ஆஃப் கொடுத்து ஒரு ஐஃபன் 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 பிரிண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு லைன் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா சின்ன சின்னதாக ஒரு ஐஃபன் ஐஃபன் கொடுத்தீங்கனாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகுங்க. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க நமக்கு ப்ரோக்ராம் எப்படி வேணுன்றதை நம்ம திங்க் பண்ணணும். நம்ம திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ரோக்ராமை டிசைன் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா, இப்போ மறுபடியும் லூப் யூஸ் பண்ணுறேன். ஜீரோலேருந்து ஃபைவ் வரைக்கும் போகும். ஃபஸ்ட் டைம் ஜீரோ, ஜீரோ அஞ்சை விட சின்னது எடுத்துகிட்டு உள்ளே வரும். இங்கே செக் பண்ணிவிட்டு உள்ளே வரும், மறுபடியும் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் இங்கே ரெண்டு ஸ்லாஷ் எண் கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே கொடுத்துக்கிட்டேன். நான் ஒவ்வொரு நேமுக்கும் பிரிண்ட் பண்ணும் போது ரெண்டு ரெண்டு ஸ்லாஷ் எண், அதாவது ரெண்டு ரெண்டு லைன் கேப் விடும். ஒரு நேமு பிரிண்ட் பண்ணும், அதுக்கு கீழே ஒரு லைன் எதுவுமே பிரிண்ட் பண்ணாது, அதுக்கு கீழே இன்னொரு லைனில் தான் அடுத்த நேமை பிரிண்ட் பண்ணுங்க. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எத்தனை வாட்டி போகும், ஃபைவ் டைம்ஸ் ஒரு வாட்டி போகும். ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற பேரை எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் பண்ணும், மறுபடியும் மேலே போகும், இன்க்ரிமெண்ட் ஆகும், கண்டிஷன் செக் பண்ணும், கரெக்டாக இருந்ததுன்னா உள்ளே வரும். அடுத்த பொசிஷன் ஐயோட வேல்யூ மாறிட்டே இருக்கும், ஜீரோலேருந்து ஃபோர் வரைக்கும் மாறும். ஃபைவ் ஆகும்போது இங்கே கண்டிஷன் தப்பாகும், தப்பாச்சுன்னா இந்த ஒரு லைனை விட்டு கீழே வருங்க. ஏன் இந்த ஒரு லைனை விட்டு கீழே வரும், லூப்பு கீழே இப்போ ஒரே ஒரு லைன் மட்டும்தான் பயன்படுத்திருக்கிறோம். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், லூப்பு கீழே கர்லி பிரேசஸ் போடலை அப்படின்னா இந்த ஒரு லைனை மட்டும்தான் லூப்புக்குள்ளே இருக்கிறதா எடுத்துக்கும். இப்போ கண்டிஷன் தப்புன்னா இந்த ஒரு லைனை விட்டுட்டு வெளியில் வரும். வெளியில் வந்தால் என்னோடய ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் எதுவும் நான் சொல்லலை, கெட் சிஹெச் போட்டு ப்ரோக்ராமை முடிச்சிட்டேன். இப்போ இந்த நேம்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், எப்படி எடுத்து டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம் அப்படிங்கிறத சிஸ்டம் யூஸ் பண்ணி செய்யலாம் வாங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், சிஸ்டம் இல்லாதவங்க மொபைல்லையே செய்யலாம். மொபைல் சி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை உங்களோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப் மூலமா இந்த ப்ரோக்ராமை செய்து பாருங்கள். இந்த ப்ரோக்ராமை செய்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும். இப்போ இந்த ப்ரோக்ராமை உங்களுக்காக செய்து முடிச்சிருக்கேன் பாருங்கள். சிஸ்டமில் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாங்களா. ஆல்ட் F9 கொடுத்து கம்பைல் பண்ணுறேன், ஜீரோ எரர்ஸ்னு டிஸ்பிளே ஆகுது. கண்ட்ரோல் F9 கொடுத்து ரன் பண்ணுறேன். இப்போ க்வெஸ்சன் கேட்குது, என்டர் நேம் 1 by 1 அப்படின்னு க்வெஸ்சன் கேட்குது. இப்போ நான் ஒரு ஒரு நேமாக என்டர் பண்ணுறேன். இப்போ முதல்ல கலைவானின்னு கொடுக்குறேன், ஸ்பேஸ் விட்டு VANI கொடுக்குறேன். அடுத்தது வர்ஷினி தேவின்னு கொடுக்குறேன், இதுவும் ஸ்பேஸ் விட்டு கொடுக்குறேன். சாரி,
இது ஸ்பேஸ் இல்லாம குடுக்குறேன். விமல் குமார் குடுக்குறேன். லட்சுமி கொடுக்குறேன். இப்போ எப்படி வந்திருக்குது பாருங்க, நான் கொடுத்த நேம்ஸு ஸ்பேஸோட கொடுத்துருக்குறேன். நான் ஸ்பேஸையும் சேர்த்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு பாருங்க. கலைவானுக்கு இடையில் ஸ்பேஸ் இருக்குது, வர்ஷினி தேவிக்கு இடையில் ஸ்பேஸ் இருக்குது, செந்தில்குமார் ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்துருக்குறேன். மீதி ரெண்டு நேமுமே விமல்குமார் ராஜலக்ஷ்மி எல்லாமே ஸ்பேஸோட கொடுத்துருக்குறேன். நான் என்டர் பண்ண நேம்ஸை அப்படியே ஸ்பேஸோடு அக்செப்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்குது இல்லைங்களா. அதே மாதிரி ரன் பண்ணும்போது இந்த என்டர் நேம் ஒன் பை ஒன்னு வந்துட்டு கர்சர் இங்கே பிளிங்க் ஆகலை, கீழே தான் பிளிங்க் ஆச்சு. நான் இங்கேருந்து தான் என்டர் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக இந்த இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம்ஸ்லாம் கர்சர் இங்கே பிரிண்ட் பிளிங்க் ஆகும். இந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே கர்சர் பிளிங்க் ஆகிற மாதிரி வந்திருக்கும். இப்போ அதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் இந்த ப்ரோக்ராமில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, வழக்கமாக நம்ம என்டர் நேம் ஒன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சொல்லிவிட்டு இந்த டபுள் கோட்டை இங்கேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். நான் இப்போ பக்கத்தில் ஒரு ரெண்டு ஸ்லாஷன் கொடுத்துருக்குறேன், அவ்வளோதாங்க. கர்சர் இங்கே பிளிங்க் ஆகாமல் ரெண்டு லைன் தள்ளி கீழே பிளிங்க் ஆகும். இதெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கங்கள். நம்ம ப்ரோக்ராமில் நமக்கு அவுட்புட் எப்படியெல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸை நம்ம ப்ரோக்ராமில் செய்து பார்க்கணும். அப்போ தான் நமக்கும் ப்ரோக்ராம் எப்படியெல்லாம் மாற்ற முடியும், எப்படியெல்லாம் புதுசாக எழுத முடியும், நம்ம க்ரியேட்டிவ் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். சரி, இப்போ நான் அந்த டபுள் ஸ்லாஷன் இங்கே போட்டதுனால எனக்கு கர்சர் பக்கத்தில் பிளிங்க் ஆகாமல் கீழே தள்ளி பிரிண்டர் பிளிங்க் ஆச்சு, நான் என்டர் பண்ணேன். சரி, அதே மாதிரி இந்த இதுவும் நோட் பண்ணியிருக்கலாம். நான் நேம்ஸ் யூ என்டர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே கீழே இந்த ஐஃபன் 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 போட்டிருந்தேன் இல்லைங்களா, இதையும் நோட் பண்ணியிருப்பீங்க. அது போல் மெசேஜ் பிரிண்ட் ஆச்சு. சரி, இப்போ அந்த ஸ்பேஸோட பிரிண்ட் ஆனதுக்கு என்ன ரீசன், நான் இங்கே ஸ்கேன் எஃப்க்கு பதிலாக கெட் எஸ்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நேமாக வாங்கினேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், கெட்டேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லைனில் நீங்கள் என்னென்ன என்டர் பண்ணுறீங்களோ அத்தனை லெட்டரையும் வாங்கிக்கும். அதுவே ஸ்கேன் அப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பேஸுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் தான், எப்போ நீங்கள் ஸ்பேஸை அழுத்துறீங்களோ அதுக்கு அப்புறம் என்டர் பண்ணுற லெட்டர்ஸை வாங்கிக்காது, அந்த லெட்டரை விட்டுடும். அந்த ஸ்பேஸுக்கு முன்னாடி இருக்கிறது தான் ஒரு பேர் அப்படின்னு எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கிறேன் நான். அதுக்கு பதிலாக தான் நான் இப்போ ஸ்கேன் அப்பை கமெண்ட் பண்ணிவிட்டு கெட்டேஸை யூஸ் பண்ணி காட்டினேன். இப்போ நான் இந்த கெட்டஸை கமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கேனஃபை யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ டிஃப்ரென்ஸ் என்னன்றது புரியும் பாருங்கள் உங்களுக்கு. இந்த லைனை கமெண்ட் பண்ணுறேன், இந்த லைனை யூஸ் பண்ணிக்கிறேன் ஸ்கேனஃப். இப்போ ஸ்கேனஃபில் அதே ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். மறுபடியும் என்டர் நேம் ஒன் பை ஒன்னு கேட்குது. இப்போ மறுபடியும் அதே நேம் கொடுக்குறேன் நான். ராஜலக்ஷ்மி இப்போ என்ன வந்திருக்குது பாருங்கள். இந்த கலை இது வரைக்கும் ஒரு பேர் எடுத்துக்கிச்சு, ஸ்பேஸை நான் இது ஒரே நேமு தான் எனக்கு, கலைவானிங்கிறது ஒரு நேமு. ஆனால் இந்த ஸ்பேஸுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு ஒரு நேமுக்கு பாருங்கள், கலையோடு விட்டுடுச்சு. அடுத்த நேம் என்ன என்னோடது, வாணி. இப்போ வாணிங்கிறது அடுத்த நேமாக வந்தாச்சு. அடுத்த நேம் என்ன, வர்ஷினி. தேவி அடுத்த நேமு, ராஜா அடுத்த நேமு, லக்ஷ்மியை விட்டுடுச்சு. அதாவது நான் என்டர் பண்ணுற மூணு பேரில் ஸ்பேஸு ஸ்பேஸு விட்டதுனால அந்த ஸ்பேஸுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு பேராகவும் ஸ்பேஸுக்கு பின்னாடி இருக்கிறது இன்னொரு பேராகவும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கேனஃபில் இந்த பிரச்சனை இருக்குது. நம்ம இனிஷியல் வேணும் அப்படின்ட்டு இனிஷியலோட பேரை என்டர் பண்ணணுன்னாலும் ஸ்கேன் அப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், கெட்டஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த நேமை ஃபுல்லாக எடுத்துக்கும். இப்போ நான் பாருங்கள் என்டர் பண்ண ஒரு பேரை இங்கே ரெண்டு பேராக கன்சியூம் பண்ணிக்கிச்சு சரிங்களா. இதுக்காக தான் நான் உங்களுக்கு முன்னாடி கெட்டஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணேன். இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா. இது போல் இன்னும் நிறைய வித்தியாசங்களோட எல்லா ப்ரோக்ராம்ஸையும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும். இப்போது இதே மாதிரி அடுத்த ப்ரோக்ராம் என்ன எழுத போகிறோம் அடுத்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தோன்னா, போன வீடியோவில் நம்பர்ஸை இன்க்ரீஸிங் ஆர்டரில் அல்லது டிக்ரீஸிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டோம் இல்லைங்களா. அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நேம்ஸ் நிறைய நேம்ஸை வாங்குகிறோம், அந்த நேமை
ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறது எப்படி? இப்போ நம்ம ஸ்கூலில் அட்டனன்ஸ் பார்த்தோன்னா கூட ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர்னு இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஆஃபீஸில் எங்கே பார்த்தோன்னாலும் நேம்ஸை வந்து மேக்ஸிமம் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர்ஸில் தான் அரேஞ்ச் பண்ணி ப்ரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நிறைய நேம்ஸை வாங்கணும், அதை ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் ப்ரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இதே ப்ரோக்ராம் தான், சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸு. நாளைக்கு பார்க்கலாமா அந்த வீடியோவை? தேங்க்யூ.